फ्रेंड्स वेलकम टू टेस्टी फूड मगा इनकी नाम एग करी एप्डी सेरदंदा पाक्क पोरों वांगे एप्डी सेरदन पाकला अदुक्कु मुन्नाडी नम्म चैनल इप्पदा फर्स्ट टाइम पाक्करींगना नम्म चैनल सब्सक्राइब पण्णिक्कोंगा पक्कत्तुल इरुक्क बेल बटन प्रेस पण्णिक्कोंगा अप्पदान नांगा पोडुर नोटिफिकेशन उंगलुक्कु उन्नुक्कुन्ने वरुम इंग्रेडिएंट्स एन्नेन्नन कोडुत्तिरुक्कोम पात्तुक्कोंगा वांगे इप्पो वीडियोक्कुल्ल पोलाम एप्डी सेरदन पाकलाम फर्स्ट ग्रेवि पण्रक्कु नम्म वंदु तेंगावै नल्ला வறுத்துக்கலாம் அதுக்கு நான் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட விட்டுக்கலாம் நல்லா இருக்கும் 2 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டுட்டு நான் எல்லா பக்கமும் வர மாதிரி பண்ணிக்கிறேன் எல்லா பக்கமும் வர மாதிரி பண்ணிட்டு ஆல்ரெடி நல்லா சூடாயிருச்சு தேங்காவை இதில் ஆட் பண்ணிக்கிறேன் தேங்காவை இதில் ஆட் பண்ணி நல்லா நம்ம நெய்யில் வறுத்து சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் கிரேவி அதுக்காக தான் நான் நெய்யில் வறுக்கிறேன் நம்ம வந்து இது ஃபைன் பேஸ்ட்டாக தான் அரைக்க போகிறோம் அதனால் நல்லா வறுத்துட்டு ஆஃப் பண்ணி ஆற வச்சு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க கடாய் அடுப்பில் வச்சு கடாய் சூடாகட்டும் கடாய் சூடானதுக்கப்புறமா 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமா சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க சோம்பு நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிடலாம் நான் வந்து 4 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் நீங்கள் 20 பல்லு யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்துக்கு அளவாக நான் 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் அளவுக்கு வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து வதக்கியாச்சு கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் அதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கலாம் 1/2 தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம் இது இதில் ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கலக்கி விட்டுட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் மூணு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் பெப்பர் பொடி எல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சின்ன டம்ளரில் 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன் தக்காளி வேகிறதுக்காக நான் தண்ணி ஆட் பண்ணுறேன் 1/2 டம்ளர் தண்ணி இந்த டம்ளர் தான் இந்த டம்ளரில் 1/2 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன் அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 மினிட்ஸ் ஆச்சு மீடியம் ஃப்ளேமில் தான் வேக வச்சுருக்கோம் ஓப்பன் பண்ணிக்கலாம்
நல்லா வெந்திருச்சு இங்க பாருங்க தக்காளி எல்லாம் நல்லா மேஷ் ஆயிடுச்சு இப்போ நம்ம தேங்காய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் அரைச்சு வச்சிருக்க தேங்காவை இதெல்லாம் பண்றோம் அதனால நாங்க மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம் இல்ல கிரேவியா போதுனா நீங்க தண்ணி ஸ்கிப் பண்ணிட்டு தேங்காய் மட்டும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் மறுபடியும் குழம்புக்காக நல்லா mix பண்ணி விட்டுக்கறேன் நல்லா mix பண்ணிட்டு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் அரைச்சு வச்சிருக்க நம்ம நெய்யில வறுத்து அரைச்ச தேங்காவை இதல ஆட் பண்ணிக்கலாம் நீங்க வந்து கிரேவியா வேணும்னா நீங்க வந்து தண்ணி skip பண்ணிட்டு தேங்காவை நீங்க ஆட் பண்ணிக்கலாம் நல்லா mix பண்ணிக்கோங்க நல்லா mix பண்ணிட்டு உப்பு கரெக்ட்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க உப்பு கரெக்ட்டா இல்லேனா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சு நான் தண்ணி இருக்க ஆட் பண்ணிருக்கறனால நான் மூடி வச்சு கொஞ்ச நேரம் வேக வச்சிக்கிறேன் தேங்காய் ஆட் பண்ணிட்டு கலந்து விட்டுட்டு நம்ம முட்டை ஆட் பண்ணிக்கலாம் ஓபன் பண்ணிக்கலாம் நீ எக்கறி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு நாம இப்போ முட்டை இதல ஆட் பண்ணிக்கலாம் முட்டை ஆட் பண்ணிட்டு நான் லெமன் இதையும் இதல ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு லெமனை புளிஞ்சு லெமன் ஜூஸ் எடுத்து வச்சிருக்கோம் அதையும் இதல நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க பண்ணிட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளவுதான் நம்மளோட சூடான எக் கறி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க எங்களோட ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா எங்க சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ஒண்ணு கொண்டே வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்